இல்ல அவங்க இவ்வளவு நாளும் சசிகலாவுக்கு எதிராக தான் பேசுறாங்க, திடீர்னு சசிகலாவுக்கு ஆதரவா நிலை எடுத்தாங்க. காரணம் என்னன்னா, கமலஹாசனுடைய கணக்கு எப்படி இருக்குன்னா, மாநிலத்தில் ஊழல் செய்யக்கூடிய கட்சிகளோடு எனக்கு கூட்டணி கிடையாது, மத்தியில் ஊழல் செய்தால் அதை பத்தி எனக்கு கவலை. அதிமுக கொடியோட பல இடங்களுக்கு தமிழ்நாட்டில் பயணம் பண்ணாங்கன்னா அது அதிமுகவுக்கு இலவசமா கிடைக்கிற விளம்பரம் தானே. சசிகலாவால் அதிமுகவுடைய ஆதரவு பெருகத்தான் வாய்ப்பு. சசிகலா வந்து அதிமுக எதிராக இதுவரைக்கும் பேசலாம், பேசவும் முடியாது. சசிகலா பண்ண தவறு என்ன? எடப்பாடிய முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது சசிகலா தான். சசிகலா பண்ண தவறு என்னன்னா, பொதுச் செயலாளராக இருந்துகிட்டு முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டது தான் தவறு. சார், இப்போ தேமுதிக பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுக்கிறாங்க அதிமுகவுக்கு, கூட்டணி குறித்து பேசுங்க, எங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதிமுக வந்து இதுவரையும் எதுவுமே சொல்லலை, கண்டுக்காமல் இருக்காங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, நாங்கள் பேசுவோன் இருக்காங்க, பேசுவோம், அது காலம் கனியட்டும் பேசுவோன்னு இருக்காங்க. அவங்க பாமகவோட ஒரு கூட்டணி முடிந்து அது இடங்கள்லாம் தீர்மானிக்கப்பட்ட பிறகு தான் ஐ திங்க் மற்ற கட்சிகளோடு அவங்க ஓப்பன் அப் பண்ணுவாங்க. இப்போ தேமுதிகவோட வந்து அவங்க இப்போ உடனடியாக பேசுறதுக்கான வாய்ப்பு குறைவு. இன்னொன்று, பாமகக்கு அளவுக்கு தங்களுக்கும் இடம் வேணும்னு சொல்லி தேமுதிக கேட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலே கேட்டாங்க. 7 இடங்கள் எங்களுக்கும் வேணும்னு சொன்னாங்க, கொடுக்கல, 4 இடங்களோடு நிறுத்திட்டாங்க. அதில் அதிமுக உறுதி காட்டுச்சு. அதே மாதிரி பாஜகவுக்கு 5 இடங்களுக்கு மேலே தரமாட்டோங்கிறதுலையும் அவங்க உறுதி காட்டினாங்க. அதே உறுதி இப்பயும் காட்டுவாங்க, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சசிகலா அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறாரு, ஆனால் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து சசிகலாவுக்கு தொடர்ந்து இப்போ ஆதரவாக பேசுகிறாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது என்ன கணக்கில் எதை மனதில் வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க பிரேமலதா விஜயகாந்த்? இல்லை, அவங்க இவ்வளோ நாளும் சசிகலாவுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு சசிகலாவுக்கு ஆதரவாக நிலை எடுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அதிமுகவுக்கு அவங்க ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு உரிய இடங்களை கொடுக்கலன்னா, எங்களுக்கு உரிய மரியாதையை நீங்கள் தரலன்னா, நாங்கள் சசிகலா பக்கம் போனாலும் போவோம், அதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோங்கிற அந்த ஒரு மெசேஜை அதிமுகவுக்கு தர்றாங்க. அப்போ அதிமுக பயந்து தங்களுக்கு அதிக இடங்களை கொடுத்துரும் நம்புகிறாங்க. அதுதான் ஒரு டெக்டிக்கல் லைன் தான் அது. அந்த பிரேமலதா அவர்கள் அந்த மாதிரி ஒரு கணக்கு போடுறாங்க. அந்த கணக்கு எடுபடுமான்னு எனக்கு தெரியல, நிச்சயமாக எடுபட வாய்ப்பு இல்லை. அவங்க இனி சசிகலாவே அவங்க வெளியேற்றிட்டாங்க, சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, 100% இங்கே இடமில்லைன்ட்டாங்க. இவங்களுக்கு இவங்களை பற்றி அவங்க கொலைப்பட போகிறாங்கன்னா, இவங்க அங்கே போனால் அதிக இடங்கள் கிடைக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. எல்லா இடத்துலையும் டெபாசிட் தான் போகும். அந்த கட்சியில் இருக்கிறவங்க பெரும்பாலான நிர்வாகிகள் அதை விரும்ப மாட்டாங்க. டெபாசிட் இழக்கிறதுக்காக நம்ம ஏன் செலவு செய்யணும்னு யோசிப்பாங்க. மெயினான கண்டெஸ்ட் வந்து திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு இடையில இருக்கிறதுனால மற்ற கட்சிகள்லாம் ஃப்ரெஞ்சு பார்ட்டிஸ் எல்லாம் இன்னும் சுருங்கி போவாங்க. இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் கண்டெஸ்ட் ரொம்ப கீனா ரொம்ப கெடுபடியான அந்த போட்டி நிலவும் போது இரண்டு கட்சிகள் இடையே தான் தமிழ்நாட்டு மக்கள் போலரைஸ் ஆவாங்க, பிரிவாங்க. மெஜாரிட்டி மக்கள் 80%, கிட்டத்தட்ட 75%, இவங்க இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில தான் போலரைஸ் ஆகிட்டே வராங்க. அப்படி வரும்போது மற்ற கட்சிகளுக்கு என்ன பெரிய வாய்ப்பு இருக்கு? கமல் கூட சொல்றாரு, திமுக என்ன பண்ணாங்க, ஒரு சர்வே நடத்தினாங்க, அவங்க பிரசாந்த் கிஷோர் மூலமா ஒரு டீம் மூலமா ஒரு சர்வே நடத்து. அப்போ அவங்க பெரிய அளவுக்கு கொஞ்சம் இருக்கிறது நகர்ப்புறத்துல தான், மற்ற கிராமப்புறங்கள்ல அவங்க ஒண்ணுமே இல்லை. நகர்ப்புறங்கள்ல நம்மளே பலமா இருக்கிறோம், அவங்க ஆதரவு நமக்கு நகர்ப்புறங்கள்ல தேவையில்லை என்ற அடிப்படையில அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்ததாகவும், அதன் அடிப்படையில் கமலஹாசனை தங்களுடைய கூட்டணிக்குள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திமுக இறுதியாக ஒரு முடிவு எடுத்து விட்டதாகவும் தெரிகிறது. இன்னொன்று, அவங்க கூப்பிட்டாலும் கமலஹாசன் போவாராங்கிற பிரச்சனைக்கு திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சிகள் சொல்லிட்டு
அந்த ஊழலுக்கு எதிராக மாற்று சக்தியா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு திடீர்னு திமுகவுடைய இல்ல அண்ணா திமுக அவர் சேர்ந்தார்னா அவர் மட்டும்தான் போவார், அவர் கூட யாரும் போக மாட்டார். அதனால அவர் வந்து காங்கிரஸை கூப்பிட்டு இருக்கு, காங்கிரஸ் திமுகவில் நிற்காது வெளியே வந்துடும் அப்படின்னு அவர் நம்ம கணக்கு போட்டிருக்காரு. ஆனா அப்படி கூட்டணி காங்கிரஸ் வந்து திமுக அண்ணா திமுக விட பெரிய ஊழல் கட்சி. 2004 2014 வரைக்கும் மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஊழல்கள் அந்த ஆட்சியில் தான் நடந்துச்சு. ஊழல்களை தவிர வேறு எதுவுமே நடக்கலை. மன்மோகன் சிங் அவர்களே பிரதமர் அவர்களே என்ன சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா கூட்டணி தர்மத்திற்காக இதையெல்லாம் நான் பொறுத்து கொள்ள வேண்டிய நிலைமை இருக்குதுன்னு சொன்னார். பாலிசி பேரலைசிஸ் வந்துச்சுனார். கூட்டணிகளால் எந்த கொள்கை முடிவையும் எடுத்து எங்களால் அமுல்படுத்த முடியலன்னு சொன்னார். ஒரு பிரைம் மினிஸ்டரே இப்படி சொல்லும்போது நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த ஊழல் கட்சியோட சேர்றேங்கிறார் கமலஹாசன். அப்போ கமலஹாசனுடைய கணக்கு எப்படி இருக்குன்னா, மாநிலத்தில் ஊழல் செய்யக்கூடிய கட்சிகளோடு எனக்கு கூட்டணி கிடையாது, மத்தியில் ஊழல் செய்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இவர் அவரை வாவான்னு கூப்பிட்டே இருக்கார். அவங்க என்ன பண்றாங்க காங்கிரஸ்காரங்க, நீ வா திமுக கூட்டணிக்குள்ள எங்களோட வாங்க வாங்கன்னு இவரை அழைப்பு விட்டுட்டே இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இணைப்பு இருக்கு, ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு லைவ் வயர் கனெக்ஷன். எந்நேரமும் எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நாளைக்கு திமுகவிலேருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா ஒன்று இடங்களுக்காக, வேற பாண்டிச்சேரி பிரச்சனை இங்கே எதிரொலிச்சான். பாண்டிச்சேரியில் திமுக ஆல் அவுட்டாக போகிறாங்க, காங்கிரஸை காலி பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளோடையும் அவங்க முனைப்பாக இறங்கியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அது இங்கே எக்கோ ஆக எதிரொலிக்கும். இங்க இருக்கிற கட்சிக்காரங்க நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியிலேருந்து என்ன நம்மளை இவ்வளவுக்கு மோசமா நடத்துது திமுக, அந்த திமுகவுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு நம்ம உதவி செய்யணுமா, தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு வர போறோம், நம்ம இங்க ஆட்சிக்கு வர போறது இல்ல, திமுக தான் ஆட்சி செய்ய போகுது, நம்ம தேவையில ஏன் அவங்கள வந்து நம்ம ஆட்சி கட்டிலில் ஏற்ற வேண்டும், பாண்டிச்சேரியில ஆட்சியில் இருக்க நம்முடைய பெரும்பாலான பலம் உள்ள நம்ம கட்சியை அவங்க பலம் இழக்க செய்வதற்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு செய்யும்போது நம்ம ஏன் வந்து அவங்களோட போய் சேரணும் என்ற ஒரு கேள்வி காங்கிரஸ்காரர்கள் மத்தியிலே தமிழ்நாட்டில் வந்திருக்கதா. சீட்டு பேரத்தை நடக்கும்போது அதுலேயும் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கலன்னா நிச்சயமா வந்து காங்கிரஸ்காரங்க தனித்து இல்லாட்டி வெளியில போறதுக்கான முடிவுல வருவாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இப்பயே சலசலப்பு இருக்கு. ராகுல் காந்தி என்ன பண்றாரு, தனியாக தான் பிரச்சாரத்துக்கு போகிறார். ஜல்லிக்கட்டு பார்க்க வந்தவருக்கு கூட இருக்கிறதுக்கு அவர் உதயநிதி ஸ்டாலினை தான் அனுப்பிட்டாங்க. ஸ்டாலின் போகல, ஒரு பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர், அகில இந்திய கட்சியை சார்ந்தவர், அவர் வரும்போது ஸ்டாலின் போகல, அவர் இவர் உதயநிதி ஸ்டாலினை தான் அனுப்பிச்சாங்க. அதுக்கடுத்து இப்போ அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ ஐந்து கட்டங்களாக பண்ண போறார். முதல் கட்ட பிரச்சாரத்தில் தனித்து தான் அவர் செய்கிறார் ஒழிய திமுகவை யாரையும் எங்கேயுமே சேர்க்கல. தனி மேடையில் அவர் தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு, ஏன் தனின்னா, நாங்க தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸை கட்சியை தமிழ்நாட்டில் பலப்படுத்த முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, அவர் விமர்சனங்கள்லாம் யாரு மேல இருக்குன்னா மத்திய பாஜக அரசாங்கத்தின் மீது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியை ஆட்சியை அவர் பெருமளவுக்கு விமர்சிக்கல. மாநிலத்து ஆட்சியை தவறு செய்வதற்கு கூட காரணம் பாஜகவினுடைய எடுபடியா அந்த அரசு இருக்கிறதுனாலதான் சொன்னார். அதுக்கும் பாஜக தான் காரணம். இவர் தவறு செஞ்சா கூட அதுக்கும் காரணம் பாஜக தான். ஒரு மாநில தேர்தல மாநில அரசையும் விமர்சிக்காம மத்திய அரசை விமர்சிச்சு அவர் பேசுறது வந்து நோக்கம் உள்நோக்கம். அவரு திமுகக்கு ஆதரவா அந்த நிலைப்பாட்டை எடுக்கல, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால திமுகல இருந்து காங்கிரஸ் வெளியேற வாய்ப்பு இருக்குது. வெளியேறுச்சுன்னா திமுக ரொம்ப பலவீனமா இருக்கு. திமுகக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, கடந்த 20 ஆண்டுகளில் 4 பொது தேர்தல்கள் அவங்க ஒரு வாட்டி கூட 100 இடங்களுக்கு மேல தாண்டலை. பெரிய கூட்டணியெல்லாம் இருந்தப்ப கூட, பாமக காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் அவங்களோட இருந்தப்ப கூட அவங்களால 90 இடங்களை தான் பிடிக்க முடிச்சு. ஒரு சிறுபான்மை ஆட்சியை தான் அவங்களால கொடுக்க முடிச்சு. அவங்களால 100 இடங்களை எட்ட முடியவில்லை என்பதுதான் உண்மை. நீங்க கடந்த 20 தேர்தல்களை எடுத்துக்க, 20 சட்டமன்ற தேர்தல்களை நீ கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதை சாரி 10 சட்டமன்ற தேர்தலை கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 10 கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அவங்க
மூணு தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க திமுக, ஆட்சியை பிடிச்சிருக்கு. மூணு தடவையும் அவங்க தன்னுடைய சுயபலத்துல பிடிக்கல. ஒண்ணு வந்து 1996 மூப்பனாரும் ரஜினியும் இவரோட இவங்களோட இணைஞ்சாங்க திமுகவோட, அதனால ஆட்சிக்கு வந்தாங்க. அடுத்து எப்போ வந்தாங்க, எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று கட்சி இரண்டாக உடைந்த போது அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அடுத்து எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க, மூணாவது தடவையா, வெறும் 95 இடங்களை மட்டுமே பெற்று பெரிய பலமான கூட்டணியில சவாரி செஞ்சு 2009 ஒரு சிறுபான்மை ஆட்சி அமைச்சாங்க. இதுதான் திமுக கூடிய செல்வாக்கினுடைய வரலாறு. கூட்டணி சேர்ந்தாலும் அவங்களுக்கு அவ்வளவுதான். இப்ப இருக்கிற கூட்டணி பலமான கூட்டணி இல்லை. காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு 3% வரைக்கும் வாக்குகள் இருக்கலாம், பாக்கி கட்சிகளுக்கெல்லாம் 1%க்குள்ளதான் வாக்கு. அந்த கட்சிகள் மக்கள் நல கூட்டணின்னு வச்சிருந்தாங்க. எல்லா கட்சிகளும் சேர்ந்து எவ்வளவு வாங்கினாங்க, 5% தான் வாங்கினாங்க. அவங்க இப்ப என்ன அவங்களுக்கு இருக்க போகுது, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 3/4%, 1/2%, 1/4% தான் அவங்களுடைய வாக்கு வங்கியே இருக்குது. 1% தாண்டல அவங்க. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு காங்கிரஸ வச்சுக்கிட்டு காங்கிரஸுக்கு எதிர்மறையான உணர்வு தமிழ்நாட்டில் இருக்குங்க. ஈழப்போர்ல கடைசியில ஈழத் தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொண்டுவதுக்கு காங்கிரஸ் துணை போச்சு அப்படிங்கிற கருத்து பரவலாக மக்கள் மத்தியில் இருக்குது, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில். அதனால காங்கிரஸை நிராகரித்து தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்து பல வருடங்கள் ஆகி போச்சு. காமராஜருக்கு பின்னாடி இங்கே காங்கிரஸ் தலைத்துக்க முடியும். அதனால அவங்க இப்ப தேஞ்சி அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியையும் இங்க மக்களிடையே சுத்தமாக துடை தெரியப்பட்ட தமிழ்நாட்டை விட்டு துடை தெரியப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் திருமாவளவன் போன்றவர்களையும் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி பெரிய மதிமுகக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? அவர் திமுகவுக்கு எதிராக தான் கழகம் பண்ணிதான் அவர் மதிமுக என்ற அமைப்பே உருவாக்கணும். அன்னைக்கு 38 பேர் தீ குளிச்சான் இவருக்காக. ஆனா இப்ப போய் அந்த திமுகவோட போய் சேர்ந்துக்கிட்டேன். அப்ப அந்த அவருடைய அவருக்காக அவரோட வந்தவங்கல்ல பெரும்பாலானவர்கள் அவரோடு இப்போது பயணிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அவருக்கும் ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை. அதனால 1% கீழே செல்வாக்குள்ள ஏற கட்சிகள் வெறும் 3% செல்வாக்குள்ள காங்கிரஸ் கட்சி. இந்த கூட்டணி வலுவான கூட்டணி இல்லை என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நீங்க கூட்டணியில புதிய ஆட்களை சேர்க்கணும், கொண்டு வரணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனா கூட்டணியில உள்ள வர்றதுக்கு இடம் இல்லைங்க, சீட் இல்லை. இப்ப இருக்கிற கட்சிகளுக்கு எவ்வளவு தர முடியும்னு தெரியல. திமுக 150 இடத்துல நிக்கணுங்கிறப்ப பாக்கி இருக்கக்கூடிய 20, 34, 54 சீட்டுகளை தான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். காங்கிரஸ் 41 கேட்குது, கடந்த தடவை அவங்களுக்கு 41 கொடுத்தாங்க. அப்போ இந்த மற்ற கட்சிகள்லாம் இல்லை கூட்டணியில், அவங்க மக்கள் நல கூட்டணியும் தனியாக இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் இந்த கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு போடணும்ல, கொஞ்சமாவது கொடுக்கணும்ல, அவங்க பாத்திரத்தில் கொஞ்சம் தேவை போடணும்ல, 8 சீட்டு, 4 சீட்டு, 10 சீட்டு அப்படி போட்டாவே அவங்க 9 கட்சி இருக்கிறாங்க. 5 சீட்டு போட்டா கூட 45 சீட்டு அவங்களுக்கு போயிடும். வேற என்ன காங்கிரஸுக்கு மிஞ்சும், ஒரு 20 சீட்டு கொடுக்கலாம். அதுக்கு அவங்க ஒத்துக்கிற பட்சத்துல அவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் ரெண்டு கூட்டணிகளுமே வந்து என்னை பொறுத்தவரையில திமுக கூட்டணி உறுதியாயிடுச்சு, அது நிலைத்து நிக்கிறது அப்படின்னு சொல்றத நான் நம்பல. இல்ல, அந்த கூட்டணி போதாமையில் இருக்குது, அதனால 100 இடங்களை கூட பிடிக்க முடியாது. அதனால அந்த கூட்டணி வலுப்பெற வேண்டியது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த எடப்பாடி ஆட்சி மீது இந்த 3.5 ஆண்டுகளுக்கு தாண்டிட்டாங்க, 4 ஆண்டுகளை முடிக்க போறாங்க. அவங்க மேல பெருசா மக்களுக்கு கோபமோ எரிச்சலோ ஆத்திரமோ எதிர்ப்புணர்வோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆங்கிலத்தில் இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க. ஆன்டி இன்கம்பன்சி பெருசா இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது சென்னையிலேயே அவங்களுக்கு எதிராக பேச்சு இல்லை. ஜெயலலிதா அம்மையா இருந்தப்ப 2016 கூட, 2015 சென்னை வெள்ளத்தை சரியாக கையாளவில்லை அதிமுக அரசு என்ற குறைபாடு மக்கள் மத்தியில் இருந்துச்சு சென்னையில இருந்த மக்களுக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு குறைபாடு கூட இருக்கிற மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் சென்னை மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த 2 புயல் வந்தப்பையும் பெரிய வரலாறு காணாத அளவுக்கு பெரிய அளவுக்கு அதிக சராசரி அளவு, சராசரியை விட கூடுதலான மழை சென்னை நகரத்துல பேஞ்ச போதும் அது பெரிய ஒரு தேங்கி நின்று ஒரு பெரிய இடைஞ்சலா அது இருந்தது. தண்ணி வடிஞ்சிருது, தேங்கினாலும்
ஒரு அரை மணி நேரத்துல வடிஞ்சிடுது. அந்த அளவுக்கு அந்த நீர் மேலாண்மை சிறப்பாக செய்யப்பட்டிருக்குது அதிமுக அரசு இந்த இந்த கடந்த 3.5 ஆண்டுகள் சென்னை மாநகரத்து மக்கள் பேசுறாங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு தண்ணி நிக்குங்க, இப்ப நிக்க மாட்டேங்குது, நிக்குது, அரை மணி நேரத்துல வடிஞ்சிடுது, பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. சென்னை சபர்பன் ஏரியாஸ்ல அந்த ஏரிகள்ல தூத்து கழுவி வீடு கட்டின இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி நிக்குது. அதையும் சரி பண்றதுக்கான திட்டத்தை 350 கோடியில இப்ப அரசாங்கம் வேகமா நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறதுனால அவங்களும் அதுல திருப்தி அடைகிறாங்க. இந்த 2500 ரூபா பொங்கல் பரிசு அது பல பேரை திருப்திப்படுத்தியிருக்குது. கொரோனா காலத்துல ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட அரசுன்னு பிரதமரே பாராட்டிட்டாரு. அவரு கட்சி ஆட்சி செய்யற மாநிலங்களோட அவர் பாராட்டல, தமிழக அரசு அவர் பாராட்டிட்டு பெரிய அளவுக்கு பாராட்டு. கொரோனாவை ஹேண்டில் பண்ணதுல தமிழக அரசு பெரிய அளவுக்கு சாதனை. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசினுடைய சாதனைகளை எல்லாம் திமுக என்ன சொல்லுது, சொந்தம் கொண்டாடுது. என்னுடைய சாதனை என்ன, நாங்க சொன்னதுனாலதான் கொரோனாவுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்பட்டுச்சு, தூங்கிட்டு தான் இருந்துச்சு. அது மாதிரி 7.5% இடஒதுக்கீடை நாங்க கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி போராட்டம் நடத்தினதுனாலதான் கவர்னர் வந்து அதை கொடுத்தாரு. கவர்னர் எங்க கொடுத்தாரு, அதுக்கு முன்னாடி தான் அரசாணை பிறப்பிச்சாச்சுல, அரசாணை பிறப்பிச்ச மறுநாளே கொடுக்குறாரு. இவங்க போராடி ஒரு வாரம் ஆன பிறகு அவர் தரல, அந்த ஒப்புதல் தரல. அப்ப மாநில அரசு அரசாணை பிறப்பித்தனாலதான் அவர் அந்த சட்டத்துக்கு கவர்னர் அங்கீகாரம் தர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுங்கிறதான் உண்மை. ஆனா திமுக அதுக்கும் தங்களுக்கே கிரெடிட் கொண்டாடுறாங்க, எங்களாலதான் நடந்துச்சு அப்படின்னா. 7 தமிழர் விடுதலை விஷயத்துல 2 வருஷத்துக்கு மேல ஆளுநர் காலம் தாழ்த்துல திமுக போராட்டம் நடத்தினா அவர் கொடுத்துருப்பார்ல, ஏன் நடத்தல அதுக்காக? இவங்க போராட்டம் நடத்தா ஆளுநர் கொடுத்துருவாரு, ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருவாரு. இது மாதிரி அவங்களே உதாரணமா எடுத்துக்கோங்க, நீங்க நீட் ஒவ்வொரு இஷ்யூ எடுத்துக்கோங்க, எந்த இஷ்யூ எடுத்தாலும் ஜல்லிக்கட்டு. அது காங்கிரஸ் கட்சியினாலதான் ஜல்லிக்கட்டு தடைய மத்திய அரசாங்கம், இது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த கொடுத்த நோட்டிபிகேஷன் அடிப்படையில தான் உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது. ஒவ்வொன்றும் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஹைட்ரோ கார்பன் யாரு முதல்ல அனுமதி கொடுத்தது? திமுக ஆட்சி தான் கொடுத்தாங்க. சசிகலா அவர்கள் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களோட வாகனத்துல வந்துட்டு அதிமுக கொடியோட பயணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும், அடுத்த கட்ட செயல்பாடு எப்படி இருக்கும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, இப்ப சசிகலா அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கு, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு, அவங்க வாய் திறக்க முடியாம இருக்காங்க. ஒண்ணு, அவங்க எப்ப வாய் திறப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்து. சசிகலா போன கார் வந்து ஜெயலலிதா பயணித்த காருங்கிறது ஒரு விஷயம், ஆனா அது ஏதோ அவங்க நிறுவனத்தை சார்ந்த காருங்கிறாங்க. ஜெயா டிவியினுடைய நிறுவனத்தை சார்ந்த வண்டி அது, ஃபினிக்ஸ் மால் அந்த அவங்க நிறுவனத்தினுடைய ஒரு வண்டின்னு சொல்றாங்க. அதுதான் ஜெயலலிதா அம்மையார் பயணித்தாங்க. அந்த நிறுவனத்தை சார்ந்த வண்டிய சசிகலா அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருக்கிறதுனால பயன்படுத்துறாங்க. ஆனா அதிமுக கொடியை பயன்படுத்தலாமா என்ற கேள்வி வருது. சட்டப்படி அவங்க பயன்படுத்த முடியாது, சட்ட மீறல் அது. ஏன்னா அவங்க உயர் நீதிமன்றத்துல 2017 இவர்களை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி தற்காலிக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்கி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க எங்க அதிமுக பொதுக்குழுல. ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நிரந்தர பொதுச் செயலாளரா ஜெயலலிதா அம்மாவே தொடர்வார் என்று சொல்லிட்டாங்க. எப்படி நிரந்தர நிறுவன தலைவரா எம்ஜிஆர் அவர்கள் தொடர்கிறாரோ அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளராக தொடர்வான்னு சொல்லிட்டு இந்த ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த பதவிகளை எல்லாம் உருவாக்கி இதுதான் அதிகாரத்துக்குரிய பதவின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த மெஜாரிட்டி ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப இருந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்ல 96% அதிகமானவங்க அந்த பொதுக்குழுல கலந்துகிட்டு எடுத்த முடிவு. அது வந்து தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து அந்த முடிவுக்கு பின்னாடி அவங்களுக்கு கட்சியையும் கொடுத்துருச்சு, கட்சி கொடியையும் கொடுத்துருச்சு, சின்னத்தையும் கொடுத்துருச்சு. இதுக்கு எதிராக சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி தொடுத்த வழக்கு இன்னைக்கும் சென்னை உயர் நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு ஏதாவது தீர்ப்பு வந்து இவங்க தான் பொதுச் செயலாளர் சொல்லலாம், அது வேற விஷயம், சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது கட்சி உறுப்பினரே அல்லாத சசிகலா அவர் கட்சியினுடைய கொடியை பயன்படுத்துவது என்பது சட்டப்படியாக செல்லாது. நீதிமன்றத்துக்கு போனா நீங்க கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு உறுதியா சொல்லிடுவாங்க.
ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த சசிகலா அதிமுக கொடியை பயன்படுத்துறத பற்றி ஏன் அதிமுகவினர் இவ்வளவு விதத்துக்கு குதிக்கணும்? தேவையே இல்லை. ஏன்னா சசிகலா அதிமுக கொடியை தன்னுடைய கார்ல பறக்க விடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? தினகரனுடைய அமமுகவை அவர்கள் முற்றிலுமாக நிராகரித்து விட்டார்கள் என்றார். தினகரனுடைய கட்சிக்கு கொடி இருக்கு, சின்னம் இருக்குல்ல, அதை முழுக்க நிராகரித்து விட்டார்கள் அர்த்தம். நல்லது தானே அதிமுகவுக்கு. இன்னொன்னு, அவங்க அதிமுக கொடியோட பல இடங்களுக்கு தமிழ்நாட்டுல பயணம் பண்ணாங்கன்னா அது அதிமுகவுக்கு இலவசமா கிடைக்கிற விளம்பரம் தானே. அவங்க அவங்க அதிமுக கொடியோட போறாங்க, அதிமுகவுக்கு தானே அவங்க ஓட்டு சேகரிக்க முடியும், அமமுகவுக்கு சேகரிக்க முடியாது. ஸோ ஆக அமமுகவுக்கு எதிராக தன்னை நிலைநிறுத்தி கொள்வாங்க. அதிமுகவுக்கு ஆதரவாக அவங்க இருப்பாங்க. ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், சட்டப்பூர்வமா அவங்க பொதுச் செயலாளராக இல்லைன்னா டி ஜூர் அபிஷியலா டி ஜூர் ஜெனரல் செக்ரட்டரி அவங்க இல்லைன்னா கூட டிஃபேக்ட், அதாவது சட்டப்பூர்வமற்ற பொதுச் செயலாளராக அவங்க தொடரட்டுமே, அவங்களால இருந்துட்டு போறாங்க, தமிழ்நாடு கூட பிரச்சாரம் பண்ணட்டு, உங்க லாபம் தானே, உங்க வாக்கு வங்கியை தானே அவங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க, அவங்க விட்டுற வேண்டியது தானே, நீங்க கட்சி கொடியை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் சொல்லப்போனா என்ன, நான்லாம் என்ன சொல்றேன்னா, இன்னொரு 10 கொடி அந்த அம்மா கையில கொடுத்து நீங்க தாராளமா இப்ப எல்லா கார் ஃபுல்லா சுத்தி ஒட்டிக்கோங்க, சுத்தி தொங்க விடுங்க, நல்லதுன்னு சொல்லலாம். அது அதிமுக தானேங்க விளம்பரம், புரியுது அவங்களுக்கு? புரியுது. அதனால ஏன் இவங்க அல்லோ கொள்ளப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. சார், இப்போ சசிகலா அப்படின்ற ஃபேக்டர் வந்துட்டு அதிமுகவில் ஏதேனும் தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சார்? சசிகலாவால் அதிமுகவுடைய ஆதரவு பெருகத்தான் வாய்ப்பு. சசிகலா வந்து அதிமுகவுக்கு எதிராக இது வரைக்கும் பேசலை, பேசவும் முடியாது. ஏன்னா நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்கிறேன், கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க, அந்த வழக்கு நிறுவேறு. இவங்க அதிமுகவுக்கு எதிராக பேசினாங்கன்னா, இந்த ஆட்சிக்கு எதிராக பேசினாங்கன்னா, அமமுகவோட தொடர்புகளை எந்த வகையிலாவது ஏற்படுத்திக்கிட்டால், அமமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்தால், அவங்க போட்ட வழக்கு இன்ஃப்ரக்சுவஸ் ஆகிடும், பிகம் இன்ஃப்ரக்சுவஸ், காலாவதி ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது காலாவதி ஆகிடும். அதனால அந்த வழக்கு தொடர்ந்து இதை ஃபைட் பண்ணணும்னு நினைச்சா அவங்க அதிமுகவோட தான் இருந்தாலும், அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டியால் அத அதிமுகவுக்கு லாபம் தானே. அவங்க எப்படி அமமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண முடியும்? அமமுகவினுடைய தலைவர் பதவி இப்பயும் தினகரன் அவர்கள் காலியா தான் வச்சிருக்காரு, சசிகலா அம்மையாருக்காக தான் காலியா வச்சு. ஆனாலும் சசிகலா அம்மையார் அங்க எப்படி போய் தலைவர் ஆனாங்கன்னா, அந்த கேஸ் இன்ஃபிரக்சர்ஸ் ஆயிடும், காலாவதி ஆயிடும், புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அவங்க வந்து தயக்கது இரட்டை இரு பக்கம் எந்த பக்கமும் போகாம அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது தீர்றதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, மேக்சிமம் அமமுக என்ன செய்யலாம்னா, நான் நினைச்ச ஒரே பாசிபிலிட்டி, இணைவதற்கான பாசிபிலிட்டி இமீடியட்டா இல்லை. ஏன்னா அமமுக கடந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணாங்க, மீடியா அட்டென்ஷன் பெரிய அளவுக்கு அவங்க மேலே இருந்துச்சு. ஆர்கே நகர் தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர்கள் அதிமுகவோட பெரிய கட்சியாக இருக்கிறாங்கிற மாதிரியான தோற்றம் உருவாக்கப்படும். அப்படிப்பட்ட மீடியா கிரியேஷன் இருந்த போதே அவங்களால 5.5% இடங்கள்ல தான் பெற முடிஞ்சு. தொடர்ந்து சசிகலா கொடுத்த எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு எடப்பாடி 4 ஆண்டுகள் 3 ஆண்டுகளை தாண்டி பயணிச்சுட்டு 4 ஆண்டுகளையும் முடிச்சிருவார். அவர் அவருடைய டெனியூரை அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறார். யார் கொடுத்த எம்எல்ஏக்கள்? சசிகலாவினுடைய எம்எல்ஏ தான் அவர் நடத்திட்டு இருக்காரு. சசிகலா பண்ண தவறு என்ன? எடப்பாடிய முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது சசிகலா தாங்க. சசிகலா எடப்பாடியை முன்னிறுத்தவில்லை என்றால் எடப்பாடி முதல்வராக இருக்க முடியாது. அன்னைக்கு கூவத்தூர் அந்த எம்எல்ஏக்கள் 122 பேரையும் தன் வசம் வைத்திருந்து, தன்னுடைய செல்வாக்கின் கீழ் வைத்திருந்து சசிகலா அம்மையார் அவர்கள் தான் எடப்பாடி அவர்களை தூக்கி விட்டார். இது எடப்பாடி அவர்கள் மறுத்தாலும் நான் அது மறுக்க மாட்டேன். ஆனா அதுக்கடுத்து சசிகலா பண்ண தவறு என்னன்னா, பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டது தான் தவறு. அதுவும் எப்ப, அவங்களுடைய ஜட்மெண்ட் வாஸ் ரிசர்வ்டு வித்தின் எ வீக் இட் வாஸ் அபவுட் டு பி ப்ரொனவுன்ஸ்ட். அவங்க ஜட்மெண்ட்டு ஒரு வாரத்துக்குள்ள வரக்கூடிய நேரத்தில் அந்த ஜட்மெண்ட்டுக்காவது வெயிட் பண்ணியிருக்கலாம்.
அவசரப்பட்டு முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு ஓபிஎஸ் அவர்களை நிர்பந்தப்படுத்தி பதவி விலக செய்தார், ராஜினாமா செய்ய. ஓபிஎஸ் என்ன பண்ணாரு, அவர் போய் தர்ம யுத்தத்தை தொடங்கினார். தர்ம யுத்தத்தை ஓபிஎஸ் தொடங்கிய பிறகு அதிமுக என்ற கட்சி செங்குத்தாக இரண்டாக பிளந்து விட்டு, அப்ப எடப்பாடியார் என்ன நினைக்கிறாரு, ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ரெண்டு கட்சிகளும் ரெண்டு பிரிவுகளும் இணையலைன்னா அதிமுக குளோஸ் ஆயிடும். அதனால அவங்க ரெண்டையும் இணைக்கிறதுக்கான முயற்சியில இபிஎஸ் இறங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்ப அவர் சசிகலாவை மீறித்தான் அதை செய்ய வேண்டியது, கட்சியை காப்பாற்றுவதற்காக அவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க சசிகலா. சசிகலா செய்ய தப்பை சரி பண்றதுக்காக, அதனால ஏற்பட்ட பின் விளைவுகளை சரி செய்வதற்காகத்தான் அவங்க வந்து ரெண்டு கட்சியும் இணையும் போது, இணைக்க வந்து ரெண்டு பிரிவையும் இணைக்கும் போது பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்கள் நடக்கும் போது ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்றாங்க, சசிகலாவை நீங்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து முதல்ல நீக்கணும், அடிப்படை உறுப்பினர்கள் பதவியிலிருந்து சசிகலாவையும் தினகரனையும் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் வெளியேற்றணும். அந்த அம்மா வெளியேற்றி இருந்தாங்க ஜெயலலிதாமா இருந்தப்ப, அதை இப்போ வெளியேற்றணும். அதற்கு பின்னாடி தான் நாங்கள் ஒன்று செல்வோம் சொன்ன கண்டிஷன் வைக்கும்போது எடப்பாடியாருக்கு வேற வாய்ப்பே இல்லை, வேற மார்க்கமே இல்லை. அதனால அவர் கட்சியை காப்பாற்றுவதற்காக அவரோடு இணையும் போது சசிகலாவை கை கழுவ வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. அந்த நிர்பந்தத்தை எடப்பாடியாருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது சசிகலாவினுடைய முதல்வர் ஆசை தான். எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க தான் காரணம். இன்னைக்கு அவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க, அவர் துரோகம் பண்ணலைன்னா கட்சி இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்காது. அதிமுக உடைந்து திமுகவுக்கு ராஜபாட்டையை விரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதை அவங்க இணைத்தாங்கிறதுல என்ன தப்பு, கரெக்டு தானே? சசிகலா அவர்களுக்கு தான் கட்சி ரெண்டா பிளந்துச்சு. இன்னொன்னு, சசிகலா இப்ப அமமுகவுக்கு அன்னைக்கே 5.5 தானே, இன்னைக்கு மீடியா கிரியா அட்டென்ஷன் கிடையாது, அவங்க மேல போக்கஸ் கிடையாது. ஏற்கனவே அவங்க கட்சியில இந்த ஓராண்டுகள்ல பல தலைவர்கள் மாற்றுக் கட்சிகளுக்கு போயிட்டாங்க, முக்கிய முன்னணி தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. அடுத்து அந்த கேடர்ஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மொத்தமாக வெளியேறி எக்ஸோடஸ்ன்னு சொல்லலாம், வெளியேறி அதிமுக போய் சேர்ந்து அடைக்கலம் ஆயிட்டு, தலைவர்கள் மற்ற கட்சிகளுக்கு போனாங்க, தொண்டர்கள் அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்துல இந்த கட்சி ஜெயிக்கும்னு போன வாட்டி வாக்களிச்சாங்க, இப்ப இது நிச்சயமா ஜெயிக்காதுங்கிற தெரிஞ்ச பிறகு அமமுகவுக்கு அவங்க வாக்களிக்க போறதில்லை. அதனால ஆனால் அமமுகவுடைய பலம் தனியா நின்னா பெரிய அளவுக்கு சரிவு ஏற்படும், அது சூசைடலா இருக்கும், தற்கொலைக்கு சமமா இருக்கும். அதனால அவங்க தனியா நிக்க முடியாது, அவங்க ஏதாவது ஒரு கட்சியோட இணைந்துதான் செயல்படணும். அதுக்கு அவங்க பாஜகவோட பேசிட்டு இருக்கிறாங்க, அது எவ்வளவு சரியாகும் தெரியல. ஒருவேளை பாஜக கடைசியா வேற வழி மார்க்கம் இல்லாம அதிமுகக்குள்ள வந்து கூட்டணிக்குள்ள வந்தா அமமுகவும் கூட்டணிக்குள்ள வரலாம், அவங்க தனி கொடி தனி பேரு நிச்சய பேரு தனி சின்னம், ஆனா குறிப்பிட்ட இடங்களை வாங்கிக்கிட்டு அவங்க அதிமுக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு, அதுதான் சரியான தீர்வு நான் நினைக்கிறேன். அதை வந்து அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கூட்டணிக்குள்ள அமமுகவை அனுமதிக்கணும் சேர்த்துக்கிறணும், பிறகு இணைவதை பற்றி தேர்தலுக்கு பின்னாடி அவங்க யோசிக்கலாம். ஒருவேளை கீழ் அணிகளுக்கு மத்தியில் அந்த கூட்டணி ஒன்று சேர்ந்த பிறகு அணிகளுக்கு மத்தியில் அணிகள் ஜெல்லானாங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு பின்னாடி இரண்டு கட்சிகளும் இணைவது என்பது இயல்பா எளிதான விஷயமா மாறிடும், புரியுதா? அதான் நான் இல்லைன்னா என்ன ஆகும், ரெண்டு பேரும் அவங்க அமமுகவினுடைய பயணம் தடைபடும், முற்றிலுமாக அது கட்சி உடைத்தறியப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.